ஹலோ மக்களே, இன்றைக்கி உள்ள விலாக் வந்து எப்படி நம்ம விண்டோஸ் ஏர் க்ளீனாக வச்சுக்கிடலாம், அதுக்கப்புறம் என்னோடய பெட்ரூமில் எப்படி நான் டஸ்டிங் பண்ணிவிட்டு எப்படி பெட்டு மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ விண்டோஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அழுக்கு இல்லை, பட் நான் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி தான் டீப் க்ளீன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப சேர்ந்துருச்சு, நான் வந்து ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டனால நிறைய ஒட்டடை கூட சேர்ந்துச்சு. அப்புறம் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இது வரைக்கும். ஸோ இந்த க்ளவுஸ் மைக் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா டஸ்டிங்கும் ஈஸியாச்சு. நான் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து எல்லா ஜன்னலும் அவ்வளோதான் பாருங்கள் முடிஞ்சுது, அப்படி டஸ்ட் பண்ணிட்டா போதும். எல்லா ஜன்னல்லையும் இப்படி ஒருக்கா நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி மேலேருந்து கீழே தட்டி விட்டாலே போதும் இந்த க்ளவுஸ் போட்டு. பாருங்கள் நீங்களே கம்பிலாம் எவ்வளோ நீட்டாயிருது, அப்புறம் உங்களுக்கு அதில் எந்த இதுவும் சேராது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வெளியிலேருந்து பண்ணேன், ஏன்னா வெளியிலேருந்து அந்த வலையை அடிக்க முடியும். ஸோ முதல்ல வெளியிலேருந்து க்ளீன் பண்ணிட்டேன் எல்லா விண்டோவும், நான் அதை வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் இப்போ பெட்ரூம்குள்ளேருந்து பண்ணுறேன். பெட்ரூமில் வந்து 3 ஜன்னல் இருக்குது. ஸோ அந்த 3 ஜன்னலையும் ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணியிருந்தேன் மேலேருந்து கீழே வரைக்கும், ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு, அதாவது அந்த டஸ்டிங் க்ளவுஸ் போட்டுட்டு. இந்த க்ளவுஸ் வந்து கார் வாஷ் அப்படி மல்டிபர்பஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ப்ளீஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எல்லா ஜன்னலும் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், அதே இதனால தான் நான் அடுத்து என்னோடய பெட்ரூம் ஃபேனை க்ளீன் பண்ணுறேன். இதில் என்ன பிரச்சனை வராதுன்னா, நம்ம அந்த துடைக்கும் போது அந்த டஸ்ட்டு ரொம்ப இப்போ வந்து இந்த ஃபேனை துடைக்கும் போது லைட்டாக நினச்சிக்கிட்டேன் என்னோடய இதை, க்ளவுஸ் கொஞ்சம் நினச்சிட்டு தான் பண்ணேன். ஸோ எதுவும் கீழே விழாது ரொம்ப. ப்ளஸ் நான் இன்றைக்கி பெட்ஷீட் சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் அப்படி பண்ணியாச்சு. இப்போ ஏசி மேலே நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணிடுவோம். நான் கீழேருந்து ட்ரை பண்ணமோ எட்டலை. இப்போ நான் பெட் மேலே ஏறி நிற்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல கிளியர் வியூ கிடைக்கிது. இப்போ அங்கே நல்லா தூசி போயிடுச்சு. எனக்கு அந்த என்கிட்ட அந்த டஸ்டிங் வேண்ட் இருந்துச்சு, பட் அது ஹேண்டில் தனியாக ப்ரஷ் தனியாக வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வாரியல் வச்சு தான் இங்கே அங்கே டியூப் லைட் மேலே ஏதாவது ஒரு ஹைட்டான இதில் ஏறிக்கோங்க. பெட்டு மேலே இருந்து ஏறியே பண்ணிடலான்னா அப்படி பண்ணுங்கள், பட் பெட்ஷீட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அதனால தான் நான் பெட் மேலே ஏறியிருக்கேன். இந்த மாதிரி ஹைட்டான இடம், டோருக்கு மேலே உள்ள இடம், கார்னர்ஸு எல்லாம் விடாமல் கொஞ்சம் யோசிச்சிங்க பாருங்கள். எப்படி சின்ன இடம் தானே, அதில் எவ்வளோ தூசி சேருது பார்த்தீங்களா. ஸோ எப்போ மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இவ்வளோ கேர் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிடலாம். இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட நல்லா இதுதான். இதெல்லாம் பண்ண ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகும். அப்புறம் பாருங்கள் இதில் தூசி அடையும், காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பு கருப்பாக வந்திருக்கு அதில். அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு, அப்புறம் இது கட்டில் பின்னாடி லைட்டாக தூசி வரும்போதே நம்ம வாரத்துக்கு ஒருக்கா பண்ணும் போது அந்த லைட் தூசி கூட படியாது. இங்கே பாருங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம வந்து இவ்வளோ பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுவோம், ஆனால் நம்ம வீட்டில் வந்து இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது பாருங்கள், அதுங்க என்ன பண்ணுது பாருங்கள். இந்த பெட்டு பின்னாடி அவள் க்ரையான்ஸ் வச்சு எப்படி கிரிக்க வச்சுருக்கா பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியுங்கிறங்க. மேலே அந்த ஆர்ட் இருக்குது, கீழே அவளோட ஆர்ட் இருக்குது. சிவரில் இங்கே பாருங்கள் அக்ரிலிக் கலரு, இது டூத் பேஸ்ட்டு, ABCD ரொம்ப ஆர்வமாக எழுதி வச்சுருக்கா. ஸோ இது நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியதாக எல்லாம். ஸோ இல்லத்தரசிகளே கண்டிப்பாக நல்லா தண்ணி குடிங்க. என்ன நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது இந்த தண்ணி குடிக்க மறந்துடுவோம். ஸோ ஒரு செம்பு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, நடு நடுவில் குடிங்க ப்ளீஸ். ஓகே, அப்புறம் அடுத்து நான் இப்போது நம்ம பெட்ஷீட் எப்படி விரிக்கலான்னு, இந்த பெட்ஷீட் வந்து நம்ம வாங்கும் போதே வந்து இந்த கட்டிலுக்கு கரெக்டாக இருக்கும் போது இருக்கிற மாதிரி வாங்காமல் கொஞ்சம் அந்த லென்த்து இருக்கணும், கூட கொஞ்சம் லென்த் இருக்கணும். ஒரு அரை அரை அடியாவது, அரை அடி இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 1 அடியாவது எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சைடும் வந்து பெட்ஷீட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஒலையாமல் இருக்கும் பெட்ஷீட். நம்ம அந்த அளவு அதை உள்ளே சொருகி பெட்டுக்கு அடியில் வரைக்கும் சொருகி அதை நீட்டாக வைக்கலாம். ஸோ அதை மாதிரி வாங்கும் போது உங்கள் பெட் சைஸை பார்த்துட்டு நல்ல பெட்ஷீட் சூஸ் பண்ணி வாங்குங்க. அப்போது ரொம்ப ஒலையாமல் இருக்கும் பெட்ஷீட்டு, கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா சும்மா படுத்து எழுந்தாலே அது பார்த்திங்கன்னா வந்துடும் பெட்ஷீட் இதிலேருந்து. ஸோ ஃபஸ்ட் லைட்டாக தூசிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பார்த்து தட்டிக்கோங்க.
ஸோ இந்த என்னோடய பொண்ணோட பெட்டுக்கு வந்து ஒரு பெட் கவர் இருக்குது. ஏதாவது சிந்திட்டு அவள் அதில் தான் உட்காந்து காப்பி குடிப்பாள். இதெல்லாம் நிறைய அனுபவம் வந்தாச்சு, அதனால் அதுக்காகவே ஒரு பெட் கவர் அதில் எதுக்கும் போடுவோன்னு போட்டிருக்கு. இந்த பெட் கட்டில் எல்லாமே ஓவர் 8 இயர்ஸ் ஓல்டு தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒன் சைடு வந்து பெட்டை கொஞ்சம் தூக்குங்க, இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ஷீட்டை கொஞ்சம் நல்லா ஒரு 1.5 அடி ஒரு நல்லா நிறைய பெட்ஷீட் லென்த்தை வந்து ஒரு சைடு நல்லா கீழே சொருவிட்டு அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ ஒரு எண்டில் என்னென்னா, உங்கள் அந்த எண்டில் வந்து உங்கள் பெட்ஷீட் வந்து வெளியில் வரவே செய்யாது. ஓகே, இந்த எண்டில் இந்த எண்ட்லேயும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எண்டில் மீதி இதை நம்ம, ஆனால் ஒரு எண்டில் வந்து நிறைய பெட்ஷீட் வந்து இருக்கிற மாதிரி, அது மெயினாக வந்து கட்டிலுக்கு அந்த தலை வைக்கிற இடம் இருக்கலாம் அந்த இடத்துல அதை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்ஷீட் வந்து ஒலையாது சீக்கிரம். அவ்வளோதான், சின்ன பெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் திரும்ப காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பெட்டை இப்படி இழுத்து விட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை இன்னொரு மெத்தட் பாருங்கள், இப்படி இழுத்து விட்டாச்சு. நம்ம அந்த மாதிரி தலை வைக்கிற இடத்துல அதை சுருவணும் பாருங்கள். எனக்கு இந்த அந்த சைடு கேப் இல்லாதனால ரெண்டு கட்டிலையும் சுற்றி சுற்றி போக வேண்டியிருக்கு ஒவ்வொரு நேரமும். ஏன்னா பெட்டை வந்து இந்த சைடு தள்ளி போட முடியலை, அது வந்து கதவு ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள், இப்போது இந்த பெட்ஷீட் கொஞ்சம் தாராளமாகவே நல்லா தாராளமாக இவ்வளோ லென்த்து வந்து உள்ளே போக போகுது. ஸோ அப்படி பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியிலேயே வராதுல்ல, நிறைய லென்த்து நீங்கள் உள்ளே தள்ளிட்டீங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு வெளியில் வர சான்ஸே இல்லை. ஸோ ஒரு சைடு நம்ம செக்யூராக பண்ணிடுறோம். பண்ணிட்டு ரெண்டு சைட் பண்ணிட்டேன். ஆ, நீட்டாக எல்லாத்தையும் உள்ளே வச்சுருங்க. இப்போ இதை நம்ம தள்ளி விட்டுருந்தோம், டைட்டாக்கியாச்சு. ஆ, இப்போது உங்கள் பெட்ஷீட் ஃபிக்ஸ்டு. ஓகே, இப்போ கீழேயும் நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கீழேயும் மீதி உள்ள லென்த், அதான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் லென்த்தியான பெட்ஷீட்டாக நீங்கள் வாங்கணும். கரெக்டாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் பண்ண முடியாது. அது அப்புறம் மேல் டாப்பில் நம்ம போட வேண்டியிருக்கோம், அது ஒளைஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப எடுக்க வேண்டியிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், எல்லா இடமும் நான் அவரை டக்கின் பண்ணிட்டேன், உள்ளே அமைக்க வச்சுட்டேன் சைட்லலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கும் ஏதாவது டெக்னிக்ஸ் வேணால் கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நீட்டாக தலையணெல்லாம், தலையணை எல்லாமே பழசாயிருச்சு எல்லாம். இப்போ பார்த்தா பில்லோ கவர் ரொம்ப பெருசாக இருக்குது, தலையணை ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட பெட்ரூம் ரொம்ப ரொம்ப நீட்டாயிருச்சு. எல்லா இடமும் நம்ம டஸ்ட் பண்ணி பெருக்கவும் செஞ்சிட்டேன்னா அதை நான் காமிக்கலை. ஸோ பாருங்கள், நீட்டாக இருக்குது, நமக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பெட்ரூமில் வேறு திங்ஸே வைக்காதீங்க. எங்களுக்கு வந்து இந்த செவுறு ஒரு ப்ராப்ளம். ஸோ அது வால்பேப்பர் ஏதாவது மாற்றணும், எங்களுக்கு அது வந்து தண்ணி ஊறுது அதில். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு, அது ஃபுட்டு கிட்ட கீழே, அதில் கொஞ்சம் அப்பப்போ என் பொண்ணு எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவா. இந்த சைடு வார்ட்ரோப் வந்துடுது. ஸோ வார்ட்ரோப்பில் எல்லா திங்ஸும் போயிடும். நான் வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப வேறு திங்ஸ் இருக்காது. அப்புறம் அந்த டேபிள்லேயும் நான் வந்து கொஞ்சம் என்னோடய ஹாபீஸ்லாம் உட்காந்து பண்ணுவேன். அப்புறம் இந்த போர்டு வந்து என்னோடய பொண்ணோட அந்த டைம் டேபிள், அப்புறம் அவளுக்கு வந்து ஏதாவது செஞ்சால் ஸ்டார்ஸ் கொடுப்பேன், அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், வேறு திங்ஸ் வந்து ரொம்ப இருக்காது பெட்ரூமில். அப்படி வச்சுக்கிட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ஷேர் பண்ணேன். நம்ம மேலும் மேலும் சந்திச்சிட்டே இருப்போம். பாய்.